உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பற்றி சில தகவல்கள். உருளைக்கிழங்கு காய்கறி என்றால் நிறைய உருளைக்கிழங்கு ஊட்டச்சத்து இருக்கிறது. அரிசி பாஸ்தா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு என்ற சொல் பட்டா என்ற ஸ்பானிஷ் வார்த்தையிலிருந்து வந்தது. பல்வேறு வகையான விட்டமின்கள் பாதிப்புகள் 20% திடப்பொருளும் 80% தண்ணீரும் உள்ளது. அதிக நேரம் இருளில் வைப்பதால் சுமாவதற்கான சான்சஸ் உள்ளன. 100 வகையான உண்ணக்கூடிய உருளைக்கிழங்குகள் உள்ளன. உருளைக்கிழங்கு மற்றும் பால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு போதுமானது. 1995 உருளைக்கிழங்கு வெற்றிகரமாக கொலம்பியாவில் உள்ள உங்களுக்கு வளர்க்கப்பட்டது. உருளைக்கிழங்கு செடியை வளர்ப்பது எப்படி? இழைத்த உருளைக்கிழங்கு விதை உருளைக்கிழங்கு என்று அழைக்கப்படும். பூச்செட்டி கலையால் நிறுவப்பட்டு நிலத்தின் அடிப்பகுதியில் 5-6 விதை உருளைக்கிழங்கை நடலாம். 15 டிகிரி வரை இருக்கும் குளிர்ந்த வெப்பநிலையில் மண்ணில் உருளைக்கிழங்கு சிறப்பாக வளரும். உருளைக்கிழங்கில் நைட்ரஜன் நிறைந்த உரங்கள் தேவைப்படுகின்றன. உருளைக்கிழங்கு தாவரம் அவற்றின் வளரும் பருவத்தின் முடிவில் பூக்களை உருவாக்குகின்றன. உண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு சுமார் 180 நாட்கள் ஆகும். உருளைக்கிழங்கு தரும் நன்மைகள். உருளைக்கிழங்கின் தோலில் விட்டமின்கள் தாதுக்கள் அதிக அளவில் உள்ளன. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உருளைக்கிழங்கு உதவுகிறது. உருளைக்கிழங்கின் ஊட்டச்சத்து அவை தயாரிக்கும் விதத்திலிருந்து மாறுபடுகிறது. உருளைக்கிழங்கை வறுக்கவும் அவற்றை சுடுவதை விட அதிக கலோரியையும் கொழுப்பையும் சேர்க்கிறது. உருளைக்கிழங்கில் உள்ள மாவு சத்து செரிமானத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. உருளைக்கிழங்கில் உள்ள விட்டமின் B6 இருதய பாதுகாப்பை மேம்படுத்தும். உருளைக்கிழங்கின் விட்டமின் B6 மூளை செல் மற்றும் நரம்பு மண்டல செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. உருளைக்கிழங்கில் தரும் தீமை. உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். விட்டுப்போன அல்லது அழுகிய உருளைக்கிழங்கு நச்சு விளைவுகளை ஏற்படுத்துவதால் அவற்றை சாப்பிட வேண்டாம். உடல் பருமன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உருளைக்கிழங்கை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பச்சை உருளைக்கிழங்கு விஷமானது, ஏனெனில் ஆல்கலாய்டுகள் போன்ற ரசாயனங்கள் அதிகமாக உள்ளது. உட்கொள்வதே ஆபத்தானது. உருளைக்கிழங்கு சமையல்கள்.